ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைய முக்கிய செய்திகள். இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் சட்டவிரோத செயலில் ஈடுபட மறுத்த பூசாரிக்கு அறநிலையத்துறை அதிகாரி மிரட்டல். இஸ்லாமிய பயங்கரவாதத்தை ஒடுக்க வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா உறுதி. விவசாயிகள் புரோக்கர் போராட்டம், உச்சநீதிமன்றம் தெளிவற்ற நிலை. விவசாயத்திற்காக 1.35 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு, மோடி அரசு சாதனை. யோகா விளையாட்டாக அறிவிப்பு. இன்றைய செய்திகள் குறித்து நம் அரங்கத்திற்கு வந்துள்ள ஆர் வெங்கடாத்தி அவர்களுடன் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம். இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் சட்டவிரோத செயலில் ஈடுபட மறுத்த பூஜாரிக்கு அறநிலையத்துறை அதிகாரி வந்து மிரட்டல் விடுத்திருக்கிறார். இது சம்பந்தமாக அந்த கோயிலில் வந்து பரம்பரை பூஜாரியாக இருப்பவர் கணேசன், அவர் வந்து 16/12/2020 அப்போ வந்து ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். என்னென்னா, அன்று மார்கழி மாதம் பிறப்பு அப்படிங்கிறதுனால காலையிலே 6 மணிக்கு பூஜை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். அப்பொழுது அங்கே வந்த அறநிலையத்துறை செயல் அலுவலர் வந்து கருணாகரன் என்பவர், அவர் வந்து மனைவியோடு வந்திருக்கிறார். தமிழக அரசினால் தடை செய்யப்பட்ட கேரி பேக், அது எடுத்து பூ பழம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, எடுத்துகிட்டு வந்து அர்ச்சனை பண்ண சொல்லியிருக்காரு. ஆரம்பத்திலே அந்த கோயிலில் என்ன இருக்குன்னா, இந்த கொரோனா தொற்று காலம் என்பதனால பூ பழம் இவையெல்லாம் வந்து அம்மனுக்கு சாற்றுவது இல்லை அப்படிங்கிறது வாய்மொழி உத்தரவு, ப்ளஸ் வந்து வெளியில் போர்டும் வச்சுருக்கிறாங்க, பலகை வைத்திருக்கிறார்கள். இவர் பூசாரி கணேசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயா இந்த உத்தரவு போட்டதே நீங்கள் தான், நீங்களே இந்த இதுக்கு சட்டவிரோதமாக இப்படி செஞ்சால் நாளைக்கு வந்து ஒவ்வொரு பக்தர்களும் இதே மாதிரி வந்து கேட்பாங்க, அப்போ பிரச்சனை ஆகாதுங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அடே, நான் தான் இந்த இதுக்கு உயர் அதிகாரி, உனக்கு நான் சொல்கிறத கேளுடா, அதை விட உனக்கு வேறு என்ன வேறு வேலை என்ன அப்படின்னு அவரை ஒருமையிலே திட்டி இருக்கிறார். ஒப்பந்த முறையிலே பணியாற்றக்கூடிய காவலர்கள் தங்கப்பாண்டியன் மற்றும் மணிசங்கர் இருவரும் இந்த செயல் அலுவலருக்கு ஆதரவாக, எங்காலேயே அதாவது ஜாதி ரீதியாக எங்காலேயே நீ கேள்வி கேட்குறியாடா, ஒரு அரசு அதிகாரிகிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதாடா அப்படின்ற அவர்களும் ஒருமையிலே திட்டி இருக்கிறார்கள். கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறதாக தெரிகிறது. இந்த நேரத்தில் அவரோடு கணேசனோடு பூஜையில் இருந்த வந்து ஜோதி ஆனந்த் கணேஷ் என்பவர், அவருக்கும் இந்த செய்தி தெரியும் அப்படிங்கிறத சொல்லும் மாதிரி அவர் புகார் கொடுத்திருக்கிறார். இந்த செயல் அலுவலர் செய்த செயல் வந்து அயோக்கியத்தனமான செயல். நான் சொல்லக்கூடிய வார்த்தை வந்து கடுமையான வார்த்தை தான், இருந்தாலும் இதை விட சரியான வார்த்தை கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன். இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமைகளில் இப்படித்தான் வழிபட வேண்டும் என்று தலையிடுவதற்கு அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஒரு கேள்வி கேட்குறேன், இப்போ ரம்ஜான் இப்படி தான் வழிபடணும், அவங்க ஒரு வழிபாட்டு முறை வச்சுருக்காங்க. அந்த யாரோ அந்த தலைமை மதகுரு போய் பிறைசந்திரனை பார்ப்பார், அவர் கண்ணுக்கு தெரிஞ்சாதான் இன்றைக்கி ரம்ஜான், இல்லாட்டி மறுநாள் ரம்ஜான். அப்போ இன்றைக்கி எல்லா பள்ளி கல்லூரி எல்லாம் விடுமுறை அறிவித்தாலும் கூட அந்த தலைமை மதகுருக்கு கண்ணில் நிலா பிறை தெரியலை. அப்போ அவருக்கு நீங்கள் என்ன, உங்கள் ஐ டெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண் பார்வை சரியாக தெரியல, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு அரசாங்கம் சொல்லுமா? அப்போ ஹிந்துக்களுடைய வழிபாட்டு உரிமையில் மட்டும் தலையிட்டு எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று முனைப்பு காட்டுகின்ற அரசு கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு உரிமைகளிலோ முஸ்லீம்களுடைய வழிபாட்டு உரிமைகளோ தலையிடுவதில்லை. நாம் போன இதில் பார்த்தோம், மதசார்பற்ற என்ற ஒரு வார்த்தை வைத்து வந்து ஒரு முஸ்லீம் அதிகாரியை கர்நாடகா நடந்தது. அப்போ அங்கே வந்து மதசார்பற்ற அப்போ பொருந்தும், இப்போ இங்கே மதசார்பற்ற பொருந்தாதா? இந்துக்கள் வழிபடக்கூடிய ஆலயத்தில் அரசாங்கத்துக்கு என்ன வேலை, இதான் கேள்வியை. இன்றைக்கு பார்த்தோம்னா ஏராளமான லட்சக்கணக்கான கோயில்கள், இந்த கோயில்கள் இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கிறது காரணமே அங்கே இருக்கக்கூடிய அந்த பூசாரி தான். நான் வந்து ஒரு சமீபத்தில் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் என்னோடய அனுபவம் சொல்கிறேன். குளித்தலைக்கு வந்து போயிட்டு காவிரியில் குளிக்க போயிருந்தேன், அவங்க நண்பர் கூட போய் குளிச்சுட்டு கிளம்பிட்டேன், அவ்வளோதான். அப்போ வந்து ஒருத்தர் வந்து உடனே நகருங்க எல்லாம் சொன்னாங்க. எல்லாம் ஒருத்தர் ஒரு 5 வயசான ஒருத்தர், அவர் வந்து குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறார். அவர் யாருன்னா, அந்த குளித்துறையிலிருந்து மணப்பாறை போகிற வழியில் இருக்கக்கூடிய ஐயர்மலை என்ற ஒரு கோயில், அந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும்.
தினசரி வந்து இந்த ஆற்றில் குளித்து அந்த குடத்தை தேர்த்து அந்த குடிநீரை சுமந்து நடந்து போய் படியேறி அந்த மலையில போய் அந்த அந்த கடவுளுக்கு வந்து அவர் வந்து அபிஷேகம் செய்த பிறகு தான் பூஜையை தொடங்குவார். காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு. அவருக்கு என்ன சம்பளம் கொடுத்துருப்பாங்க இந்த அறநிலையத்துறை சேர்ந்தவங்களாம்? அவர் எதிர்பார்க்கல. அவர் இப்படி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பூசாரிகள் இந்த நாட்டில் இருக்கிறனால தான் இன்று அந்த பழக்கங்கள் மரபுகள் மாறாமல் உயிர்ப்போடு இருக்கின்றன. இதில் வந்து அரசு தலையிடக்கூடாது, முடியாது. நம்ம சிடிவியில் நம்ம தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், அரசு கையில் ஆலயங்கள். அந்த இதில் ஒரு அந்த அந்த பேனர்லேயே பார்த்தோம்னா பக்கத்தில் வந்து ஒரு குரங்கு கையில் ஒரு பூமாலை இருக்கும். புரியாமல் புரிய இம்ப்ளைடு. ஆகவே அரசு கையில் ஆலயங்கள் என்பது இந்த குரங்கு கையில் பூமாலை போய் தான் அதே போல் தான் போய்கொண்டிருக்கிறது. அதற்கு இது ஒரு இன்னொரு உதாரணம். அந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நம்ம டிஆர் ரமேஷ் சொல்வார், ஒவ்வொரு துறையாக எப்படி அறநிலையத்தில் வந்து அறமற்ற துறையாக சுரண்டலுக்காக இருக்கிறது என்று சொல்லிட்டு இருப்பார். ஆகவே அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு என்று சொல்லக்கூடிய ஹிந்து முன்னணியுடைய அந்த கோஷம் அது நடத்தப்பட வேண்டும். இந்த அரசு ஆலயங்களிலே அரசுக்கு எந்த விதமான வேலையும் இல்லை. ஒவ்வொரு ஆலயமும் அதற்கு அதை எடுத்து நடத்தக்கூடியவர்கள் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. அரசு அறிவித்த சட்டத்திட்டங்களுக்கு அவர் உட்பட்டு தான். சரிதான், சரிதான். ஆமாம், ஆமாம். அதாவது ஒரு விஷயம் வந்து வழிபாட்டு உரிமை என்பது அடிப்படை உரிமை. இப்படித்தான் வழிபட வேண்டும் என்பது அதில் வந்து அரசு தலையிடக்கூடாது, முதல் விஷயம். ரெண்டாவது, நீங்கள் சொன்னபடி பார்த்தோம்னா இப்போ நான் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கலாமே. நான் தான் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறேன், அதுக்கு வந்து ஒரு டீடு போடுவோம், நான் இப்படி தான் நடப்பேன்னு சொல்லி நானாக ஒரு சட்டத்திட்டம் போடுறேன். அந்த சட்டத்திட்டத்தை நான் மீறினால் அந்த ட்ரஸ்ட்டு இன்வேலிட் ஆகும். அதே போல் இந்து அறநிலையத்துறை என்பது ஒரு சட்டத்திட்டம் அதை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த சட்டத்திட்டத்தின்படி தான் இந்து அறநிலையத்துறை செயல்பட வேண்டும். அதை அது மீறினால் அது கலைக்கப்பட வேண்டியதுதான். ஆகவே நீங்கள் சொன்ன அருமையான பாயிண்ட் சொன்னீங்க. இந்து அறநிலையத்துறை என்பது ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு துறை. அதாவது எங்கே வந்து பணம் காய்க்கும் மரமாக அரசு இந்த வந்து கோயில்களை பார்க்கிறதை ஒழிய, இப்போ நான் வந்து கோயிலுக்கு போய் ஒரு சாமியை வேண்டிட்டு காசு போடுறேன், நான் என்ன எதிர்பார்க்குறேன்? அந்த கோயில் மூலமாக நடக்கூடிய நல்ல திருப்பணிகளுக்காக என்னுடைய பணம் போனதை எதிர்பார்க்குறேன். அதை எடுத்து வந்து அரசாங்கம் போய் அண்ணாதுரைக்கு தேவசம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கொடுக்கலையே. அப்போ என்னுடைய விருப்பத்துக்கு மாறாக அரசு வந்து அந்த பணத்தை கையாளல் செய்வதற்காகத்தான் இந்த அறநிலையத்துறை என்பது உருவாக்கியிருக்கிறது. இது நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இஸ்லாமிய பயங்கரவாதத்தை ஒடுக்க வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா உறுதி அப்படிங்கிறது அடுத்த செய்தி. இதில் வந்து நேற்று வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவும் வந்து மேற்கு வங்கத்தினுடைய ஹல்திபரி, வங்கதேசத்துடைய சிலாஹதி ஆகிய இரண்டு இடங்களுக்கு இடையே இரண்டு பகுதிகளுக்கு இடையேயான ரயில் சேவையை வந்து மெய்நிகர் காணொலி மூலம் நேற்று அந்த விழாவை துவக்கி வைத்திருக்கிறார்கள். அப்போது பேசிய ஷேக் ஹசீனா என்ன சொல்கிறார் என்றார், எனக்கு ஞாபகம் வருகிறது 1971 வங்கதேசம் உருவாகுவதற்கு இந்தியாவுடைய பங்களிப்பு வந்து மிகப்பெரியது. அதற்காக இந்த அந்த அரசையும் இந்திய அரசையும் அந்த அரசிற்கு ஒத்துழைப்பு கூட நல்கிய இந்திய மக்களுக்கும் நான் முதலில் நன்றி செலுத்துகிறேன். மேலும் அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 300,000 தியாகிகள் தங்களுடைய இன்னுயிரை ஈந்து இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் அஞ்சலி செலுத்துகிறேன். இந்தியா வந்து எங்களுக்கு வந்து உண்மையான நட்பு நாடு அப்படின்னா அது இந்தியா தான் என்று சொல்லியிருக்கிறார். இதே காலகட்டத்தில் இரண்டு கொரோனாவுக்கு பிறகான இரு நாட்டுடைய நல்லுறவு பரஸ்பர ஒத்துழைப்பு இது பற்றியெல்லாம் பேச்சு நடந்திருக்கிறது. அந்த நேரத்தில் அங்கே என்னென்னா இஃபாசத் இ இஸ்லாம் என்ற ஒரு அடிப்படைவாத குழு பயங்கரவாத குழு வந்து அங்கு செயல்பட்டு வருகிறது. ஷேக் ஹசீனா என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 தீவிரவாத வழக்குகள் அதை வந்து இப்பொழுது அது பல ஆண்டுகளாக அது கிடப்பில் போடப்பட்டு இருக்கிறது. அது இப்போ தூசு தட்டி அந்த வழக்குகளை எல்லாம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அது என்ன நடந்திருக்குன்னா அந்த இஃபாசத் இ இஸ்லாம் அந்த அமைப்புடைய சீஃப் வந்து ஜுனைத் பவுநகரி அப்படிங்கிறவர் தான் அதோடைய தலைவர். அவர் சில ஆண்டுகளுக்கு முன்னால் கூட வங்கத்தின் சிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷேக் மஜுபூர் ரஹ்மான் அவருடைய சிலையை அடித்து உடைத்திருக்கிறார். இது வந்து தொடக்கம்தான், இது போல் அடுத்தடுத்து நாங்கள் பல விஷயங்களை செய்வோம் என்று இந்த தீவிரவாத தூண்டி இருக்கிறார். இப்பொழுது அவர் மீதான வழக்குகளும் இப்போ தோண்டி எடுக்கப்படுகிறது. அசாதுஸ்மான் கான் அப்படிங்கிறது உள்துறை அமைச்சர், அவர் என்ன சொல்கிறார்னா இந்த
இஃபாசத் இ இஸ்லாம் என்ற அமைப்பு வந்து ஏற்கனவே அல்கொய்தா தாலிபான் தீவிரவாதிகள் ஐஎஸ்ஐஎஸோடு நெருங்கிய தொடர்பு வைத்திருந்திருக்கிறது. அதனால் இது வந்து கண்காணிக்கப்பட வேண்டியது. நாங்கள் வந்து இந்த வழக்கு இவ்வளவு நாள் இந்த வழக்குகள் கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் இது கிடப்பிலேயே இருந்தது. ஏதேதோ காரணங்கள் இருக்கலாம். அப்போது இருந்த அரசுக்கு இந்த அமைப்பு வந்து ஆதரவாக கூட செயல்பட்டிருக்கலாம். ஆனால் வந்து இப்போ நாங்கள் அப்படி இருக்க முடியாது. ப்ரோஆக்டிவாக இந்த கவர்மெண்ட் செயல்படும், வழக்குகள் நடத்தும், அந்த தீவிரவாத செயலில் ஈடுபட்டவர்கள் தண்டனை வழங்கும் என்று கூறியிருக்கிறார். இந்த ஷேக் ஹசீனாவுடைய மகன் அவர் வந்து ஜாய் வஜீத் என்பவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரே வார்த்தையில் அதுக்கு சொல்லிட்டார். 1971 ஜமாத்தே இஸ்லாமி அது எப்படி இந்துக்களுக்கு எதிராகவும் வங்கதேச பிரிவினைக்கு எதிர்த்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டதோ அதே போல் இந்த இஃபாசத் இ இஸ்லாம் என்பது நவீன ரசாக்கர்கள், அந்த காலத்தில் ரசாக்கர்கள் எப்படி செயல்பட்டார்களோ அதே போல் இது நவீன ரசாக்கர் என்று கூறியிருக்கிறார். அதாவது நம்முடைய அரசாங்கம் எடுத்து வரக்கூடிய அந்நிய அதாவது ஃபாரின் பாலிசி அதுக்கு ஒரு நல்ல முறையில் கையாண்டு கொண்டிருக்கிறார் என்பதற்கு இது ஒரு மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு. உண்மையிலே ராஜாங்க ரீதியான ஒரு வெற்றி, இது முதல் விஷயம். ரெண்டாவது, ஒரு அண்டை நாட்டில் தீவிரவாதம் ஒழிக்கப்படும் என்று அந்த அரசாங்கமே வந்து முனைப்படுத்தியிருக்கிறது ஒரு நமக்கு ஒரு நல்லது, நல்ல விஷயம். 1971 முன்பு வரைக்கும் வந்து அது பங்களாதேஷ் இல்லை, கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் தான் அதை சொல்லுவாங்க. ரெண்டு பாகிஸ்தானும் சேர்ந்து ஒரே நாடாகத்தான் இருந்தது. நம்முடைய சுதந்திர போராட்ட வரலாற்றிலே 1947 நமக்கு சுதந்திரம் கிடச்சி நம்ம படிக்கிறோம். ஆனால் உண்மையிலே ஒன்று சோகமான பகுதி என்னென்னா, நாடு துண்டாடப்பட்டது மதத்தின் அடிப்படையில். இந்துக்களுக்காக அப்படி நாம் ஒத்துக்காட்டோம், அதுதான் உண்மை. இந்துக்களுக்காக பாரத நாடு, முஸ்லீம்களுக்காக பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான். அப்படி தனியாக முஸ்லீம்களுக்காக ஒரு நாடு வந்தால் தாங்கள் ஏதோ ஒரு பெரிய சாதனை செய்து விடுவோம், பாலாறு ஓடும் தேனாறு ஓடும் என்றெல்லாம் சொல்லி கோஷம் எழுப்பி முஸ்லீம்களை கிளப்பி விட்டு இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்த, கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்ட இடம் இந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த மேற்கு வங்கம். ஏராளமான கலவரங்கள், நவகாளி கலவரம் அங்கே தான் நடந்தது இல்லையா, நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இந்த முஸ்லீம் அடிப்படைவாதத்தை, முஸ்லீம் பயங்கரவாதத்தை வைத்து உருவான நாடு அதிலேயே தோற்று போய்விட்டது. 47 அப்புறம் என்ன ஆச்சு, திருப்பியும் அதே முஸ்லீம்கள்ட்டு பிரிஞ்சு போகிறதா திருப்பி பங்களாதேஷ் உருவாச்சு. ஆகவே இஸ்லாம் வந்து எங்களுக்கு சகோதரத்துவத்தை கொடுக்கும் என்ற தத்துவத்திலே ஒரு தோல்வி கிடைச்சதுக்கான உதாரணம் வந்து பங்களாதேஷ். இப்போ அதே பங்களாதேஷ் ஒரு முஸ்லீம் நாடு, அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்லாமிய பயங்கரவாதத்தை வேறு இருப்போம் ஒரு இஸ்லாமிய நாடு சொல்லியிருக்கிறது. இதை இங்குள்ள இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல முன்னுதாரணமான ஒரு விஷயம். இன்னொரு கோணத்தில் பார்த்தோம்னா என்னென்னா, பாகிஸ்தானில் வந்து ஒரு பயங்கரவாத குழு செயல்பட்டால் பயிற்சி எடுத்தால் இந்தியாவுக்கு வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அந்த எல்லைகள்லாம் வந்து கிளியர்லி டிஃபைன் பண்ணி மறையறுக்கப்பட்டு அதுக்கு காவல் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் பங்களாதேஷில் அப்படி கிடையாது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ஒரு வயல் வரப்பு இருக்கும், ஒரு சின்ன கால்வாய் இருக்கும், 4 அடிக்கு அந்த பக்கம் பங்களாதேஷ், இந்த பக்கம் இந்தியாவாக இருக்கும். உள்ள நாடு நம்ம மோடி அரசாங்கம் வந்த பிறகு வந்து அந்த மாதிரி பல இடங்களில் எல்லைகளை மாற்றி அமைச்சார். இந்த மாதிரி வந்து ரொம்ப பண்ணிருக்காங்க, பண்ண போதும் கூட இன்னும் வந்து பல இடங்கள்ல அப்படிதான் இருக்கு. இல்லை எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா, முந்தியெல்லாம் வந்து ஒரு வீட்டுடைய முன் வாசல் வந்து இந்தியாவில் இருக்கும், பின் வாசல் பங்களாதேஷில் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. உண்மையாக எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு கிண்டலாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வந்து தீவிரவாதத்தை தடுப்பதற்காக அரசு முன்னெடுக்கிறது, அதற்கு வந்து நம்முடைய அரசாங்கம் துணை நிற்கிறது என்றால் இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இதன் மூலம் தீவிரவாதம் கணிசமான அளவு வருங்காலத்தில் குறையும். இங்குள்ள இஸ்லாமியர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதில் நமக்கு அவர்கள் கூடக்கூடிய செய்தி. டெல்லியிலே கடந்த 20 நாட்களாக விவசாய புரோக்கர்கள் போராட்டம் நடைபெற்று வருகிறது. மற்றவர்கள்லாம் விவசாயிகள் போராட்டம் என்கிறோம், நம்ம வந்து இதில் வந்து விவசாயிகள் புரோக்கர்கள் போராட்டம் என்கிறோம். ஏன்னா பெரும்பாலும் அவர்களுக்கான நலனுக்காக நடக்கக்கூடிய அந்த போராட்டம் என்பதால். இதில் வந்து நேற்று உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவற்ற நிலையை எடுத்திருப்பதாக தோன்றுகிறது. ரிஷப் சர்மா என்பவர் ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார். என்ன, தொடர்ச்சியாக இந்த விவசாயிகள்
போராட்டம் நடைபெற்று வருவது வந்து பொதுமக்களுக்கு மிகவும் இடையூறாக இருப்பதாகவும் இதை அவர் கலைந்து போக சொல்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடுத்திருக்கிறார். இந்த வழக்கு வந்து தலைமை நீதிபதி போப்டே, ராமசுப்பிரமணியம் மற்றும் போப்பண்ணா இவர்களுடைய அமர்வுக்கு வந்திருக்கிறது. அப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விவசாயிகள் இந்த புதிய சட்டம் குறித்து இப்போதைக்கு நாம் ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் பேச வேண்டாம், மனுதாரர் விவசாய சட்டத்திற்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள வழக்கு அது குறித்தும் நாம் இப்பொழுது ஆராயப்போவதில்லை, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த போராட்டம் நடப்பதற்கு இது வந்து ஒரு பேச்சுவார்த்தை மூலம் ஒரு சுமூகமாக தீர்வு காணப்பட வேண்டும். மற்றொன்று, இந்த விவசாயிகள் போராட்டம் எவ்வளவுக்கு உரிமை இருக்கிறதோ, போராடுவதற்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ, அதே அளவிற்கு பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த விவசாயிகள் நாளைக்கு வந்து ஒரு வன்முறையை தூண்டும்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று தெரிவித்திருப்பதோடு, அதோடு சொல்லியிருந்தால் பரவாயில்ல, அடுத்தது அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிஷான் சங்கம் இதை சேர்ந்த வந்து சாய்நாத் என்பவர் நீங்கள் வந்து ஒரு பிரதிநிதியாக வச்சுட்டு அவரோடு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இந்த அதுவரை இந்த உச்சநீதிமன்றம் வந்து இது சம்பந்தமாக முடிவு எடுக்குவதற்கு வரை நீங்கள் வந்து இந்த சட்டத்தை அமுல்படுத்த மாட்டேன் என்று உங்களால் உறுதி கூற முடியுமா என்று அட்டார்னி ஜெனரலை கேட்டிருக்கிறார். அதற்கு வேணுகோபால் என்ன சொல்லியிருக்காங்க, முதலில் வந்து இப்போது இது கொரோனா காலம், இவர்கள் தொடர்ச்சியாக போராட்ட கொண்டு இருக்கிறார்கள், அருகருகே அமர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள், யாருமே அதில் முகக்கவசம் அணிவதில்லை, வழிமுறை அரசு கொடுத்திருக்கிற வழிமுறையை யாரும் பின்பற்றுவதாக தெரியவில்லை, அதனால் இவர்களை கலைந்து போக சொல்ல உத்தரவிட வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் பஞ்சாப் அரசு சார்பாக பல முறை கோர்ட்டில் வாய்தா வாங்கிய ப சிதம்பரம் தான் அதற்கு ஆஜராகி இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மத்திய மாநில அந்த அரசுகள், மத்திய அரசும் விவசாய சங்கமும் யார் பிரதிநிதிகளை வைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து கொள்ளலாம், அதில் இடம்பெறுவது அந்த இதில் யார் யார் இடம்பெறுவது என்று அரசு தான் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஸோ அவங்களுடைய இந்த தீர்ப்பு, அந்த இது சம்பந்தமான அவங்களுடைய பார்வையே ஒரு தெளிவற்றதாக இருக்கிறது. சரியாக சொன்னீங்க. நாம் தொடர்ந்து செய்திகள் சிந்தனைகள் நம்ம உட்காரக்கூடிய ஒவ்வொரு அமர்வில் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம இப்போ நீதிமன்ற தீர்ப்பை வந்து விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு நீதிமன்ற தீர்ப்பு அமையக்கூடாது என்பது நமது விருப்பம் என்று நம்ம ஆசைப்படுகிறோம். ஆனால் அப்படி நடப்பதில்லை, அது வருத்தம். தினமும் ஏதோ ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியணும்னா, நீதிமன்றத்துடைய வேலை வந்து ஒரு ஏதோ ஒரு 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 கேஸ் வருது, ஒரு வழக்கு வருது, அது சட்டப்படி அதுக்கான கண்ணோட்டம் இருக்க வேண்டும் ஒழிய அரசாங்கத்துடைய நிர்வாகத்தில் வந்து நீதிமன்றம் எப்படி தலையிட முடியும், நீங்கள் இப்படி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்படி வந்து தலையிட முடியுமான் என்பது எனக்கு தெரியல. இது வந்து ஒரு நாளுக்கு நாள் பார்த்தோம்னா அரசாங்கத்துடைய ஒவ்வொரு நடவடிக்கைகள் டே டு டே அஃபேர்ஸில் வந்து இப்படி தான் செயல்பட வேண்டும் என்று நீதிமன்ற தலையீடு இருப்பது போல் எனக்கு தோன்றுகிறது. இது சரியான அணுகுமுறை இல்லை என்று நான் நினைக்கிறேன். இன்னொன்று, நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கேன்னா, போராட்டக்காரர்கள் போராடுவதற்கு உரிமை உண்டு. அப்போ எந்த போராட்டத்தை எந்த போராட்டக்காரர்கள் போராட முடியும், அதுக்கான அடிப்படை என்ன? உதாரணம் கேட்குற பெண்கள் உரிமைக்கான போராட்டம் சொல்லிட்டு ஆண்களெல்லாம் போராடினா நீங்கள் அனுமதி கொடுப்பியா? மாணவர்கள் போராட்டம்னு, மாணவர்கள் உரிமைக்காக போராட்டம் அப்படின்னு போராட்டம் நடக்குது, ஆனால் அங்கே ஒருத்தர் கூட மாணவரே இல்லை, மாணவருடைய அப்பா அம்மா பெற்றோர் கூட கிடையாது, யாரோ சில சினிமா ஸ்டாரும் சில அரசியல்வாதி இருக்கான், நீங்கள் அனுமதி கொடுப்பியா? இந்த போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அல்லது பெரிய நிலச்சி வாழ்ந்தார்கள் அல்லது வந்து புரோக்கர்கள் அல்லது இந்த சாகின் பாக்கில் விளையாடிய அந்த கிழவி அந்த மாதிரி உள்ளவங்க, இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் எட்டு வெளிச்சமாக தெரியறது, எல்லா பேப்பரில் வருது, சோஷியல் மீடியாவில் வந்துட்டுருக்கு. எங்கள் வீட்டுக்கு ரோடு வாசலில் பெருக்கிற குப்பை பெருக்கிறவங்க முதற்கொண்டு அது விவசாய போராட்டமே இல்லைங்க, அது என்னமோ சும்மா காசு வாங்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கே தெரியும் போது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கும் நீதிபதிகளுக்கு தெரியாமல் போயிருக்குமா? ஹரியானா, பஞ்சாப் இந்த மாநிலத்தில் வேற யாரும், ஆமாம், அங்கே பார்த்தா அவங்களுக்கு ஜிம் வசதி, அது கால் மசாஜ் பிடிக்கிற இயந்திரம், முந்திரி பருப்பு, அது சூடான சமோசா டீ இத்தனையும் கிடைக்குது, எல்லா பேப்பர்லையும் எல்லாம் வந்துட்டுருக்கு. விவசாயிகள் போராட்டத்தின் கோரிக்கை என்ன, காலிஸ்தான் வேண்டும், சிஏஏ வேண்டாம், இது விவசாய போராட்டமா? இதனால் வரை கைது செய்தக்கூடிய போராளிகள் அப்போ தெளிவாக வந்து தெரியுது, விவசாயிகள் போராட்டம் என்ற பேனருக்குள்ள பின்னால் இருக்கும் தேச விரோதிகளுடைய போராட்டம். இந்த அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய நல்ல சட்டத்திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது போராட்டம் மூலம் முட்டுக்கட்டை போட முடியும் என்று சில பேர் நினைத்தால், அதுக்கு நம்ம ஜனநாயகத்துடைய ஒரு தூணாக இருக்கக்கூடிய நீதிமன்றம் அதுக்கு துணை போகலாமா?
இதனுடைய கேள்வி. இதில் அவங்க சொல்லியிருக்கூடிய பதில் என்ன, நாங்கள் வந்து ரெண்டு வாரம் எங்களுக்கெல்லாம் லீவு, நாங்கள் ஊருக்கு போகிறோம், நீங்கள் பாட்டு குள்ளில் போராடிட்டுருங்க, அப்புறம் வந்து பார்க்கலாம். ஏதோ இந்த தட்டி கழிக்கிற மனப்பான்மை மாதிரி இருக்குது. அதுக்கு உண்மையான தீர்ப்பும் சொல்லலை. அதாவது தானும் குழம்பி மற்றவர்கள் குழப்பிடும் போல மனநிலை இருக்குது. ஆகவே நம்ம ஆரம்பத்தில் சொன்னபடி இந்த நீதிமன்றம் என்பது இன்னும் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு செயல்படக்கூடிய போல ஒரு நிலை வர வேண்டும் என்பது நம்முடைய ஆசை. பார்ப்போம், அது கூடி சீக்கிரம் வரும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இப்போ விவசாயிகள் போராட்டம் பார்த்தோம். விவசாயத்திற்காக இந்த மோடி அரசு 1.35 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக மத்திய வேளாண்துறை இணையமைச்சர் கைலாஷ் சௌத்ரி கூறியிருக்கிறார். ராஜஸ்தானில் நேற்று வந்து பாஜகவுடைய அலுவலகம் திறப்பு விழாவிற்கு அங்கே போயிருக்கிறாரு. அப்போ அவரிடம் நிருபர்கள்லாம் கேள்வி கேட்டப்ப, இந்தியாவுடைய 60 ஆண்டுகளில் இதுவரை மொத்தமே வந்து 15,000 கோடி தான் இந்த பட்ஜெட்டில் வந்து விவசாயத்திற்காக ஒதுக்கியிருக்கிறார்கள். மாறாக இந்த 6 வருடத்தில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு கிட்டத்தட்ட 1.35 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இதை வந்து யோசிக்கணும், போராடியவர்களும் யோசிக்கணும். இதை இந்த போராட்டத்தை பின்னால் இருந்து தூண்டக்கூடிய அரசியல் கட்சிகளும் யோசிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். உண்மையிலேயே வந்து விவசாயத்திற்காக நல்ல முயற்சிகளை எடுத்து வந்திருக்க நம்முடைய பாரத பிரதமர் மோடி. உதாரணமாக சொல்லப்போனோம்னா, பயிர் காப்பீடு திட்டத்தை வந்து பிரபலப்படுத்தியவர். அந்த யூரியா தட்டுப்பாடு வந்தது, அதில் வந்து பல கோல்மால் நடந்தது, மற்ற வேப்பங்கொட்டையை கலந்து அதில் ஆதார் கார்டு மூலமாக தான் வாங்க முடியுன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி சிஸ்டம் அதை கொண்டு சரிப்படுத்தினார். மானியம் கூட அந்த விவசாயிகளுக்கு போய் சேர வேண்டும், பார்கோடெல்லாம் வந்து இந்த மானியம் இந்த விவசாயிக்கு தான் போய் சேர வேண்டும் என்பது, அந்த விவசாயிகளுக்கு சரியாக போய் சேர ஏற்பாடுகள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து இதே போல இது பண்ணிட்டு இருக்காரு, கிரீன் ஹவுஸ் ஃபார்மிங் சொல்றாங்க, அந்த டென்ட் மாதிரி போட்டு உள்ளுக்குள்ள சொட்டு நீர் பாசனம் வைத்து. அதுல வந்து அவர் சொல்றாரு, கிட்டத்தட்ட வந்து சாதாரணமாக வருவது போல 10-20 மடங்கு விளைச்சல் வரும் 1 ஏக்கரில். அதுக்கு அரசு ஏராளமான திட்டங்கள் இருக்குது. அது குறிப்பாக மோடி அரசு வந்த பிறகு தான் அந்த மாதிரி பல திட்டங்களை சொல்லியிருக்காங்க. நமக்கு கேட்க ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கு பெரிய அளவில் மானியம் கொடுக்குறாங்க, பெரிய அளவு மானியம் எல்லாமே கொடுக்குறாங்க. அதாவது விவசாயம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி போல், ஒரு தொழிற்சாலை எப்படி நடக்குது தொழில், அதே போல் அந்த விவசாயத்தை கொண்டு போகும்போது விளைச்சல் வந்து பன்மடங்கு அதிகரிக்கும். நம்ம நாட்டினுடைய வளர்ந்து வரக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்றபடி வந்து விவசாயம் வந்து உற்பத்தி செய்யப்படும் என்பதில் ஒரு முனைப்போடு அரசு இருக்குது. அதுதான் உண்மை. அந்த விவசாய போராட்டம் என்பது என்னென்னா, விவசாயிகள் வந்து தங்களுடைய பொருளை எங்கே வேணால் விற்கலாம் உரிய விலைக்கு. அது எப்படி விவசாயிகளுக்கு எதிரான ஒரு நிலை நிலையாக இருக்க முடியும்? ஆகவே இதில் வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ்னு சொல்லி ஒரு அரசியல் பண்ணுவாங்க, தமிழன் தமிழ் அப்படி சொல்லி ஒரு அரசியல். தமிழன் மேலே அந்த அக்கறையும் கிடையாது, தமிழ் மேலே அக்கறையும் கிடையாது. உண்மையில் சொல்லப்போனோம்னா, இந்த திராவிட ஆட்சி வந்த பிறகு தான் தமிழ் அழிந்து போயிருக்கிறது தமிழ்நாட்டில். அது நல்லா புலிவர்களோட நம்ம சொல்ல முடியும். ஏற்கனவே சில நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கோம் நம்ம. அதே போல் ஆல் இண்டியா அளவில் எடுத்தோம்னா, எல்லா பிரதான எதிர்கட்சிகள் எல்லா கட்சிகளும் சேர்ந்து விவசாயி என்பது அரசியலுக்கான ஒரு அவங்களுக்கு ஒரு பொம்மை மாதிரி, அது ஒரு கார்டு மாதிரி வச்சுக்குவாங்க. விவசாயி விவசாயம், உண்மையில் விவசாயத்து மேலேயோ விவசாயம் மூலம் நாடு முன்னேற வேண்டும் என்பதற்கான அக்கறை யாருக்குமே இல்லை. உண்மையிலே அக்கறையோடு செயல்படப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு மோடி அரசு. அது வந்து நம்ம பாராட்டணும். அடுத்த மிகவும் ஒரு சந்தோஷமான செய்தி, மத்திய அரசு வந்து யோகாவை ஒரு விளையாட்டாக முறையாக அறிவித்திருக்கிறது. கிரண் ரிஜிஜு, மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர், மற்றும் ஆயுஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அது வந்து வரக்கூடிய கேள் இந்தியா அந்த இதிலே கூட, அந்த கேட்டகரியிலே கூட, அந்த விளையாட்டு கேட்டகரியிலே கூட இந்த யோகாவையும் சேர்க்கப் போகிறார்கள். இது வந்து என்னென்னா, பொதுமக்களிடையே வந்து மக்களிடையே யோகா குறித்த விழிப்புணர்வு, உடல்நலம் மனநலம் இது பற்றிய விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்துவதற்காக யோகாவை ஒரு விளையாட்டாகவே அங்கீகரித்திருக்கிறார்கள். இது இந்தியாவிலேயே இது ஒரு மிக பெரிய முக்கியமான நாள், இது ஒரு பெரிய செய்தி என்றும் நேற்று அவர் தன்னுடைய ட்விட்டர் பதிவிலே கூறியிருக்கிற கிரண் ரிஜிஜு. மிக அற்புதமான ஒரு முயற்சி. இதன் மூலம் யோகா வந்து எல்லா அரசு பள்ளிகள், அலுவலகங்கள் அல்லது கல்லூரிகள் எல்லா இடங்களையும் வந்து அரசுனுடைய உதவியோடு கொண்டு போக முடியும். எப்படி வந்து ஒரு பிஇடி ட்ரைனிங்கில் வந்து கிரிக்கெட்டு ஃபுட்பால் இப்படிலாம் இருக்கும், அதே போல் யோகாவும் ஒரு அங்கமாக போகும். யோகாவுக்கு வந்து உரிய அங்கீகாரம் போல, இதுவும் ஆமாம் அத்லெட் போல் வரும். இன்னும் சொல்லப்போனோம்னா, இன்டர்நேஷ்னல் யோகா டே மூலமாக யோகாவுக்கு ஒரு உலக அளவிலான அங்கீகாரம் கொடுத்தே மோடி அரசு தான்.
அதனுடைய தொடர்ச்சியா இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. ஜூன் 21 ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. 2015 தொடங்கி கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். இன்னொன்னு என்னன்னா ஸ்போர்ட்ஸை தாண்டி வந்து இன்னும் அதை தாண்டி ஒரு அதனுடைய பரிமாணம் இன்னும் பெரியது. யோகாவுடைய பரிமாணம் பார்க்கும்போது யோகா என்பதற்கான அர்த்தமே வந்து யூனியன், அதாவது ஒன்று சேர்தல் என்று பொருள் வரும். அதாவது சில உடல் பயிற்சி மாதிரி நமக்கு தோணும், ஆனால் உடல் பயிற்சி மூலமாக அது நீங்கள் யோகாசனம் பண்ணும்போது சொல்லுவாங்க, இப்படி கையை தூக்கினா வெறும் கையை தூக்கக்கூடாது, மூச்சை இழுக்கணும்பாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது மூச்சை விடணும்பாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது மூச்சை இழுத்து பிடிக்கணும்பாங்க. அப்போ நம்முடைய சுவாசத்துக்கும் மனசுக்கும் உடலுக்கும் சேர்ந்து மூணை ஒன்றாக்கி இந்த யோகா பயிற்சியின் மூலமாக உடலும் சரியாகும் மனசும் சரியாகும். இந்த டென்ஷன் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இதெல்லாம் வந்து யோகா பண்ணுறது மூலம் சரியாக வந்து நிரூபணமாயிருக்கு. நம்முடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் ஆனந்த்னு சொல்லிட்டு அமைஞ்சிக்கரையில், அவர் யோகா டீச்சர். அவர் வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கார், அதில் பிஹெச்டி வாங்கியிருக்கார். அவர் என்ன பண்ணியிருக்கார்னா இந்த ஸ்பாஸ்டிசம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாதிரி நடப்பாங்க, ஒரு மாதிரி மன வளர்ச்சி குன்றிய மாதிரி குழந்தைகள் இருப்பாங்க, அப்படிப்பட்ட குழந்தைங்கள் 300 பேரை தேர்ந்தெடுத்து யோகா மூலம் அவர்களுக்கு உள்ள பெரிய மாற்றத்தை, யோகா பயிற்சி மட்டும்தான் பெரிய அளவில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு, அவங்களுக்கு யோகா சொல்லிக் கொடுத்து. இது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அவங்களுக்கு வந்து பிஹெச்டி வாங்கியிருக்காரு. இதில் வந்து ரிசர்ச் பண்ணி அது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி எடுத்து 300 குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி அவர் வாங்கியிருக்கார். ஆகவே யோகா என்பது ஒரு தெரப்பி மாதிரி, அது ஒன்லி ஃபிசிக்கல் மட்டும் இல்லை, மனசுக்கு நம்முடைய ஆன்மாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து சரியாகக்கூடிய ஒரு பெரிய இன்டெக்ரேட்டட் ஒரு அப்ரோச் யோகாங்கிறது. அதனால் இப்படி அரசு அறிவித்திருப்பதன் மூலமாக நாடு முழுக்க வந்து ஒரு ஃபிட் இந்தியா என்று நம்ம மோடியுடைய கோஷமாக இருக்குது. ஃபிட் இந்தியா நாட் ஃபிசிக்கலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி, எல்லா இதுலேயுமே வந்து நம்முடைய நாடு வந்து ஃபிட்டாக மாறுவதற்காக ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அந்த சமயத்தில் எனக்கு ஒரு ஆசை, நம்ம நாட்டுடைய தேசிய விளையாட்டிலே ஹாக்கி சொல்லியிருக்கோம், அது வெளிநாட்டில் தோன்றிய ஒரு விளையாட்டு. கொஞ்ச நாள் கழித்து நம்முடைய இதே அரசாங்கம் வந்து யோகாவை ஸ்போர்ட்ஸாக அங்கீகரித்ததுனால நம்முடைய தேசிய ஸ்போர்ட்ஸாக யோகாவையும் அறிவிக்கும் நான் நம்புகிறேன். அதுதான் என்னுடைய ஆசை. இது வந்து யோகா வந்து ஒரு விளையாட்டாக அறிவிச்சிருக்காங்க முறைப்படி. இதற்கு முன்னால் என்னென்னா, இந்த சர்வதேச யோகா தினம் கொண்டாடும் பொழுது சில மத தலைவர்கள், மத குருமார்கள் வந்து யோகா வந்து அது இந்து இதுக்கு சம்பந்தமானது, அதனால் அதில் கலந்து கொள்ள அந்த மதத்தை சார்ந்த பள்ளி குழந்தைகளை இவங்களுக்கெல்லாம் தடை போட்டிருந்தாங்க. இப்போ இது விளையாட்டை அங்கீகரித்த பிறகு என்ன நடக்குங்கிறது? இல்லை, அது விளையாட்டை வந்த பிறகு அங்கீகாரம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தடுக்க முடியாது. அதுதான் சொல்கிறேன், எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் வந்து இது வந்து கடைபிடிப்பதற்கான எந்த தடையும் இருக்காது. நல்லது தானே, ஏன் இவருக்கு வந்து ஒரு முஸ்லீம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் இருக்கணுமா, அவர் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாமே யோகா பண்ணி மன அமைதி பெறலாமே. அதனால் இந்த நல்ல விஷயம், யோகாவினுடைய நல்ல பயன்கள் எல்லாருக்கும் சென்றடையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ புரிந்தவர்களுக்கு அது புரிய வேண்டும். ஆமாம், அவர்களுக்கு. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.